வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 25 மற்றும் 26 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எப்போது முதல் அமலுக்கு வரும்? இதற்கான ஆன்சர் April 1, 2025. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து நமக்கு எப்போவா இருந்தாலும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து TNPSC குரூப் 2A எல்லாம் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும், நாளைக்கு நீங்கள் TNPSC குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு இந்த மூன்றுடைய டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கூட ஒரு முக்கியமான க்வெஸ்சனாக கேட்கலாம். ஓகே, சரி, அதனால் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாகவே கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே புரியும். நான் அது வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு மாதம் 30,000 ரூபாய் சேலரி கிடைக்குது அப்படின்னா, அந்த 30,000 ரூபாய் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அடிப்படை ஊதியம் பேசிக் பே அப்படின்னு ஒரு 18,000 ரூபாய் இருக்கும். அடுத்தது டியர்னஸ் அலவன்ஸ் அகவிலைப்படி அப்படிங்கிறது இந்த 18,000 இப்போ 50% இருக்குது. அது ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஏற்ற மாதிரி அது 4% அதிகரிச்சுட்டே இருக்கும். முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, ஜனவரியில எல்லாம் 46% தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த ஜூலை மாதத்தில் அது 50% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இனி இந்த ஜனவரி மறுபடியும் வரும்ல, அந்த டைமில் இன்னொரு 4% அதிகமாகும். இது எப்படின்னா, நம்மளுடைய அடிப்படை ஊதியத்தில் 50%, அப்படி பார்க்கும்போது எவ்வளவு அப்படின்னா, ஒரு 9,000 ரூபா. சரியா, இது கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6,000 ரூபாய் கிட்ட தருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் இருக்கா, இல்லை சில பிடித்தங்கள் எல்லாம் போக உங்களுக்கு 30,000 ரூபாய் வரும். இந்த மாதிரி தான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இப்படி தான் சேலரியே இருக்குது. இதில் இந்த காசு தான் முக்கியம். பேசிக் பே அப்படின்னு சொல்கிறோம்ல, அடிப்படை அப்படிங்கிறது சொல்கிறோம்ல, அடிப்படை ஊதியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் முக்கியம். அதை வச்சு தான் நம்ம இதெல்லாமே பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், முன்னாடி பென்ஷன் எப்படி கொடுத்துட்ருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தங்க கடைசியாக ரிட்டையர் ஆவாங்கல்ல, அந்த டைமில் அவங்க அடிப்படை ஊதியம் எவ்வளோ வாங்கியிருந்தாங்களோ அதில் 50% கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து 40,000 ரூபாய் அடிப்படை ஊதியம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து 50% அப்படின்னா 20,000 ரூபாய். அடுத்தது அதில் டிஏ வந்து 50% கொடுப்பாங்க. டிஏ அப்படின்னா டியர்னஸ் அலவன்ஸ், தமிழில் அகவிலைப்படி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது. அப்படின்னா ஒருத்தர் வந்து 40,000 ரூபாய் வாங்கிட்டுருக்காரு அப்படின்னா, கடைசியாக 40,000 ரூபாய் வாங்கினார் அப்படின்னா, அவருக்கு அதில் பாதி அப்படின்னா 20,000 ரூபாய் கூட அந்த 20,000 50% அப்படிங்கிறது 10,000 ரூபாய். அப்படி பார்க்கும்போது மொத்தமாக அவர் வந்து 30,000 ரூபாய் வந்து பென்ஷனாக மாதம் மாதம் வாங்கியிருந்தார். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, 2004 January 1st வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் மாதம் மாதம் எல்லாம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, மொத்தமாக சேர்த்து கொடுத்துட்டாங்க. அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, சிலருக்கு 10 லட்சம் கிடைக்கும், சிலருக்கு 25 லட்சம் கிடைக்கும், சிலருக்கு 50 லட்சம் கிடைக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இப்போது இதில் என்ன ஒரு தீமை அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வீடு கட்டிட்ருக்காரு, அவருடைய பசங்களுக்காக வீடு கட்டுறாரு அப்படின்னா, அவர் இப்போ 60 வயசில் ஓய்வு பெறாரு, அப்போ அவருக்கு ஒரு 20 லட்சரூபா கிடைக்குது அப்படின்னா, அந்த 20 லட்சத்தை அப்படியே அவர் வந்து வீடுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்தது இனி ஒரு 30 வருஷம் அவர் வாழ்வார். அப்படி வாழும்போது அவருக்கு மாதம் மாதம் காசு வந்து இருக்காது, அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போது அதுக்கு தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பழைய பென்ஷன் திட்டத்தையே கொண்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, இதில் நம்ம சேலரிலேருந்து ஒரு 10% வந்து பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பழைய பென்ஷன் திட்டத்தில் அந்த மாதிரி பிடிக்க மாட்டாங்க. இது எதற்கு அப்படின்னா, பென்ஷனுக்கு வேண்டி பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் பேலேருந்து 10% பிடிப்பாங்க, அடுத்து டிஏ வந்து கொஞ்சம் காசு போடுவாங்க, அடுத்தது கவர்மெண்ட் ஒரு 14% நம்ம பேசிக் பேல இருக்கிறத போடுவாங்க, அப்புறம் டிஏ டிஎன்எஸ் அலவன்ஸ் கொஞ்சம் போடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் சேர்த்து சேர்த்து தான் கடைசியில் ஒரு பெரிய தொகை வரும், அதை தான் நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது நமக்கு தந்துடுவாங்க. அப்போ இது வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இந்தியா முழுவதுமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது அதனால் இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, இனிமேல் இதுதான் நடக்க போகுது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க, ஆனால் மாநில அரசுகளும் இதை அறிமுகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதனால் எதிர்காலத்தில் நம்முடைய தமிழக அரசு கூட இதை அறிமுகம் பண்ணலாம். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. ஓகேவா, சரி, இப்போ பாருங்கள், இது எப்படி அப்படின்னா, நீங்கள் கடைசியாக 12 மாதங்கள் வேலை செஞ்சுருப்பீங்கல்ல,
அந்த டைமில் உங்களுக்கு அடிப்படை ஊதியம் பேசிக் பே எவ்வளோ இருக்குதோ அதில் 50% கூடவே அந்த டிஎன்எஸ் அலவன்ஸும் கிடைக்கும். அதனால் கிட்டத்தட்ட இதே மாதிரியே உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேவா? ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதில் நம்ம சேலரியிலேருந்து பழைய பென்ஷன் திட்டத்தில் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் நம்ம சேலரியிலேருந்து ஒர் 10% பிடிக்கிறாங்க. அதே நேரம் இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்ஸில் வந்து கவர்மெண்ட் வந்து 14% தான் கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்க 14% தான் தராங்க. ஆனால் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் கவர்மெண்ட் வந்து 18.5% வந்து தராங்க, ஓகே? அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நிறையவே தராங்க. ஆனால் இப்போது என்ன அப்படின்னா, இதில் வந்து சேலரி பிடிக்கிறது மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு விருப்பாக இருக்குது. ஏன் நீங்கள் எங்கள் சேலரி பிடிக்கிறீங்க, முன்னாடி எங்கள் சேலரி பிடிக்கலையே அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகே? இதில் இன்னொரு சிறப்பு எப்படின்னா, இங்கே வந்து லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஓய்வு பெற்றுட்டீங்க, உங்களுடைய 60 வயதில் நீங்கள் ஓய்வு பெற்றுட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி காசு தந்துகிட்டே இருப்பாங்க. இந்தப்பா இதை வச்சுக்கிங்க, இந்தப்பா இதை வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி தந்துகிட்டே இருப்பாங்க. அந்த காசு எப்படி தராங்க அப்படின்னா, உங்களுடைய பேசிக் பே அது மற்றும் டிஏ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு காசு வரும்ல, அதில் ஒரு 10% தருவாங்க. இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து, அதாவது பேசிக் பே மற்றும் டிஏ, நீங்கள் கடைசியாக வாங்கின சேர்த்து ஒரு 50,000 ரூபா வருது அப்படின்னா, அதில் 10% 10%, அப்படிங்கிறது ஒரு 5,000 ரூபா. அந்த 5,000 ரூபா வந்து மாதம் கிடையாது, ஒவ்வொரு 6 மாதத்துக்கு தந்துகிட்டே இருப்பாங்க, ஓகே? இந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குது, ஓகே? இப்போ பாருங்கள், இதில் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஒருத்தங்களுக்கு 9,000 ரூபா மற்றும் டிஏ இந்த ரெண்டுமே மினிமம் பென்ஷனாக கிடைக்கும். ஆனால் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் ஒருத்தங்களுக்கு 10,000 மற்றும் டிஏ இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே காசு வந்து மினிமமாக பென்ஷனாக கிடைக்கும், ஓகே? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இதில் பாருங்களேன், எல்லாருக்குமே இது கிடைக்குமா அப்படின்னா, ஒருத்தங்க வேலைக்கு சேர்ந்து குறைந்தது 10 ஆண்டுகளாவது ஆயிருக்கணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். அதே அவங்க 11 ஆண்டுகள் ஆனாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஒருத்தங்க வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிகிறாங்க அப்படின்னா தான் அவங்களுடைய பேசிக் பேலேருந்து 50%, அது கூட டிஏவும் கொடுப்பாங்க, ஓகே? சரி, இது வரைக்கும் நம்ம வந்து கான்செப்டாக பார்த்தோம், இனிமேல் நம்ம நோட்ஸாக பார்க்கலாம். யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், இது வந்து மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடிப்படை ஊதியத்தில் 50% வந்து ஓய்வூதியமாக கொடுப்பாங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கானது தான் இது. தேசிய ஓய்வூதிய திட்டம் அல்லது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் நம்ம இப்போ பார்த்துருந்தோம்ல, இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், இதுக்கு முன்னாடி இருந்தது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எம்ப்ளாயிஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், இதில் ஏதாவது எனக்கு எது வேணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே? இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், தேசிய ஓய்வூதிய திட்டம், இது 2004 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பணியில் சேர்ந்தவங்களுக்கு செயல்படுத்திட்டு இருந்தாங்க, ஓகே? இந்த யூபிஎஸ் இந்த திட்டத்தை மாநில அரசும் அறிமுகம் பண்ணலாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், இந்த திட்டத்தில் சேர்றதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது அவங்களுக்கு பணிக்காலம் இருக்கணும். இந்த திட்டத்தில் சேர்ந்து 25 ஆண்டு ஆனவர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் 50% வந்து ஓய்வூதியமாக கொடுப்பாங்க. ஓய்வு பெறும்போது பணிக்கொடையுடன் கூட பணபலனும் வழங்குவாங்க, ஓகேவா? நம்ம பார்த்துருந்தோம்ல அதுதான். அடுத்தது, ஒருவேளை ஓய்வூதியதாரர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பெற ஓய்வூதியத்தில் 60% அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்குவாங்க. இதை தவிர இன்னொரு திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, விஞ்ஞான தாரா திட்டம் அப்படிங்கிற திட்டம். இதை யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தான், சாரி, மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை தான் செயல்படுத்துகிறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிராம வளர்ச்சிக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, மனிதர்களுடைய திறன்களை வளர்க்குறது, இது எல்லாமே. இது 15வது நிதி ஆணையத்துடைய திட்ட காலத்தில், அதாவது 2021-22 2025-26 இந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்திற்காக 10,579.84 கோடி வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க மத்திய அமைச்சரவை. அடுத்தது, BioE3 அப்படிங்கிற ஒரு திட்டம், இதற்குமே மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதென்ன அப்படின்னா, பயோடெக்னாலஜி இருக்குல்ல, உயிரி தொழில்நுட்பம், அந்த துறையில் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கிறதுக்காக உயிரி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறதும் இந்த திட்டத்துடைய நோக்கம்தான். அடுத்தது, தற்போது கைது செய்யப்பட்ட பாவல் துரோ எந்த நிறுவனத்தின் நிறுவனர்? இதற்கான ஆன்சர், டெலகிராம். டெலகிராமுடைய நிறுவனரான பாவல் துரோ அப்படிங்கிறவரை இப்போ கைது பண்ணிட்டாங்க. இதற்காக அப்படின்னா, சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவாங்கல்ல, அவங்க தகவல் பரிமாற்றத்திற்காக டெலகிராமை பயன்படுத்துகிறாங்க. அதை இவர் தடுக்கவே இல்லை, அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. பாவல் துரோவ் இவர் ரஷ்யாவில் தான் பிறந்தார். 2013 ஆண்டு டெலகிராம் செயலியை தொடங்கினார். தற்போது உலகம் முழுவதுமே
95 கோடி பயனர்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெலகிராமுடைய தலைநகர் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகர். அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் போதை பொருள் இல்லாத இந்தியா உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 2047. நம்ம இந்தியாவில் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவாக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2047. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1933 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ போதைப் பொருள் தொடர்பான புகார்கள் இருக்குல்ல, அதை நம்ம வந்து இந்த நம்பரில் கால் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இதற்கான தொலைபேசி மையம், இதோடைய பேர் மானஸ் அப்படிங்கிறது. மானஸுடைய விரிவாக்கம் மதக் பதக் நிஷக் அவுஷ்னா கேந்திரா அப்படிங்கிறது தான். ஓகே, இதே மாதிரி இந்தியாவுடைய சில இலக்குகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2047. இந்தியாவில் அறிவால் செல் இரத்த சோகை நோய், இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டுமே 2047 தான். அடுத்தது, இஸ்ரோ அமைப்பு விண்வெளி குப்பைகள் இல்லாத திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030. அதே மாதிரி குடிசை இல்லாத தமிழ்நாடு, இதற்கான இலக்காண்டு 2030. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, டியூபர்க்ளோசிஸ் இருக்குல்ல காசநோய், காசநோய் இல்லாத இந்தியா இதற்கான இலக்காண்டியது, அதே மாதிரி காசநோய் இல்லாத தமிழ்நாடு இதற்கான இலக்காண்டியது, இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். ஓகே, அடுத்தது, நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே ஏசி வசதி இருக்குது, அப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, அடுத்தது, மலையாள திரையுலக பாலியல் புகார்கள் குறித்து விசாரணை நடத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஸ்வர்ஜன் குமார். என்னாச்சு அப்படின்னா, 2017 ஆண்டு மலையாள நடிகை ஒருத்தங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அது பற்றி எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது கேரள அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மலையாள திரையுலகத்தில் நடிகைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு எவ்வளவு ஆளாக்கப்படுறாங்க அதை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருந்தாங்க. 2017 ஆண்டு அமைத்திருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த குழுவுடைய ரிப்போர்ட்டில் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. மலையாள திரையுலகத்தில் நடிகைகள் மட்டும் கிடையாது, தொழில்நுட்பத்துறையில் இருக்கிற பெண்களையுமே பாலியல் ரீதியில் வந்து துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் நிறைய புகார்களும் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் வர ஆரம்பிச்சுது. இந்த புகார்கள் குறித்து விசாரிக்கிறதுக்கு 7 காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை கேரள அரசு அமைத்திருக்காங்க. ஓகேவா, இந்த குழுவுக்கு தலைமை தாங்கிறது ஸ்பர்ஜன் குமார் அப்படிங்கிறவர். இதில் பாருங்கள், 2 குழு இருக்குது, அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, பாலியல் ரீதியில் துன்புறுத்தல் நடக்குதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறது. இன்னொன்று, இந்த புகார்கள் கொடுத்துருப்பாங்கள்ல, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்கள்ல புகார்கள், அதை பற்றி விசாரிக்கிறது ஒரு குழு. அப்போ ரெண்டுமே வேறு வேறு, ரெண்டுக்குமே வேறு வேறு தலைவர். ஓகே, அடுத்தது, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பழனி. பழனியில் தான் இது நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் பழனி இருக்குது, அங்கே பழனி ஆண்டவர் கல்லூரியில் தான் இது நடைபெற்றது. இது ஆகஸ்ட் 24 மற்றும் 25 தேதிகளில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 14 முருகனடியார்கள் பேரில் விருதுகள் வழங்கியிருந்தாங்க. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை தான் இந்த மாநாட்டை நடத்தியிருந்தாங்க. இதற்கான அமைச்சர் யார் அப்படின்னா BK சேகர் பாபு. அடுத்தது, இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கிற தொன்மையான முருகன் கோயில்களில், அதாவது முதல்கட்டமாக 143 கோயில்களில் ₹50 கோடியில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, முத்தமிழ் முருகன் ஆய்வு மையம் அப்படிங்கிற ஒன்று அமைக்கிறதுக்கு அரசுக்கு பரிந்துரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சித்த மருத்துவத்தை தமிழர் சித்த மருத்துவம் அப்படின்னு அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரிந்துரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பழனியில் தமிழர் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் இது அமைக்கிறதுக்கு பரிந்துரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, முருகன் கோயில்களில் பணிபுரிகிற அர்ச்சகர்கள் பூசாரிகள் இவங்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் 10 பேருக்கு விருது வழங்க போகிறாங்க. அடுத்தது, அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு இதனுடைய நினைவாக இப்போ நடைபெற்றதில்ல, இதனுடைய நினைவாக பழனியில் வேல் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, செய் தொண்டர் புராணம், இதை வந்து தேனூர் வரக்கவி சொக்கலிங்கனார் எழுதியிருப்பார். இந்த நூலை தெளிவுரையுடன் கூடு நம்ம முதல் முறையாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது,
லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023 ஆகஸ்ட் 15. போன ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியே இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, சுய உதவி குழுக்களில் பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய ஆண்டு வருமானத்தை ரூபாய் 1 லட்சத்துக்கு மேலே அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லட்சாதிபதி பெண்கள் திட்டம் அப்படிங்கிறது. இதில் 3 கோடி பெண்களை இந்த மாதிரி லட்சாதிபதிகள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. ஓகேவா? லட்சாதிபதி அப்படிங்கிறது ஒரு மாதம் அவங்க 1 லட்சம் வருமானம் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் வருமானம் ஈற்ற அளவுக்கு அவங்களுடைய நிலைமையை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போது இதற்காக ரூபாய் 2500 கோடி சுழல் நிதியை பிரதமர் வந்து வெளியிட்டிருக்காரு. சுழல் நிதி அப்படின்னா என்னென்னா, இப்போ பொதுவாகவே ஒரு பெண்கள் சுய உதவி குழு இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அதில் வந்து ஒரு 1 லட்சரூபா யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த 1 லட்சத்தை யாராவது கடனாக பெற்றிருப்பாங்க. அந்த கடனை வச்சு அவங்க ஏதாவது தொழில் பண்ணுவாங்க. அடுத்தது அவங்க கடன் வாங்கியிருக்காங்கல்ல, இதனால் மாதம் மாதம் ஒரு 10000 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, இப்படி கொடுத்து கடைசியில் 1 வருஷத்துடைய முடிவில் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மறுபடியும் அந்த 1 லட்சம் சேர்ந்துடும்ல, அந்த 1 லட்சத்தை இன்னொருத்தங்க இப்போ வந்து கடனாக வாங்கிப்பாங்க. இப்படி தான் மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ இதற்காக இந்த சுழல் நிதியை நம்முடைய பிரதமர் மோடி ரூபாய் 2500 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இதனால் இந்தியாவில் 4.3 லட்சம் சுய உதவி குழுக்களில் 48 லட்சம் உறுப்பினர்கள் வந்து பயனடைவாங்க. அடுத்தது ரூபாய் 5000 கோடி வங்கி கடனை பிரதமர் மோடி வந்து விடுவித்தாங்க. இதன் மூலமாக 2.35 லட்சம் சுய உதவி குழுக்களில் இருக்கிற 25.8 லட்சம் உறுப்பினர்கள் வந்து பயன்பெறுவாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு நிகழ்ச்சியில் தான் பிரதமர் மோடி இதெல்லாம் வெளியிட்டிருந்தார். அடுத்தது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் அளவிலான எஃப்டிஐ தொடர்பான 2வது வட்டமேசை கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ, எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. அதாவது வெளிநாடுகள் வந்து நம்ம நாட்டில் தொழில் தொடங்குவாங்க, நம்ம நாட்டில் சில நிறுவனங்களுக்கு காசு கொடுத்து அதில் தொழில் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான். இதில் போன நிதியாண்டு 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுக்கு எந்த நாட்டிலேருந்து ரொம்ப அதிகமான அந்நிய நேரடி முதலீடு கிடைத்திருக்கு அப்படின்னா, சிங்கப்பூர்லேருந்து தான் கிடைத்திருக்கு. இப்போ அந்நிய நேரடி முதலீடு தொடர்பாக இந்தியா சிங்கப்பூர் இடையில் ஒரு வட்டமேசை கூட்டம் நடைபெற்றது. இது சிங்கப்பூரில் தான் நடைபெற்றது. கடந்த 24 ஆண்டுகளில் சிங்கப்பூர்லேருந்து இந்தியா பெற்ற அந்நிய நேரடி முதலீடு எவ்வளோ அப்படின்னா, ரூபாய் 13.18 லட்சம் கோடி. இதில் இந்தியா சார்பில் 4 அமைச்சர்கள் கலந்து கொண்டாங்க. மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல், அடுத்தது மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர், மத்திய ரயில்வே மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ், இவங்க 4 பேரும் கலந்து கொண்டாங்க. அடுத்தது ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெள்ளி. ஏசியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப், இதை வந்து ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது இப்போ மாலத்தீவுகளில் நடைபெறுது. இதில் அணிகள் பிரிவில் மஹருபா கோப்பைக்கான பந்தயம் நடைபெற்றது. மருஹபா கோப்பைக்கான பந்தயம் நடைபெற்றது. இதில் இந்தியா வந்து சீனாவை வீழ்த்தி வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா, மாலத்தீவுடைய துலுஸ்டு அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அது ஒரு தீவு பகுதி, அங்கே தான் இது நடைபெற்றது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான குவஸ்டின், ஃபிடே உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டி 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜார்ஜியா. இப்போ ஃபிடே அப்படிங்கிறது தான் உலகம் முழுவதுமே செஸ் விளையாட்டை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இப்போ ஃபுட்பாலுக்கு வந்து ஃபிஃபா இருக்குது, அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்து ஐசிசி இருக்குது, இந்த மாதிரி ஃபிடே அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? அந்த செஸ்ஸுக்கானது. இப்போ இவங்க பார்த்திங்க அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி ஜார்ஜியா நாட்டில் தான் நடத்த போகிறாங்க. ஓகே, இதில் பாருங்கள், ஜார்ஜியாவில் பாதுமி அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற போகுது. இது அடுத்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இந்த ஃபிடேயுடைய 100ஆண்டு விழா இப்போ ஜார்ஜியாவுடைய தலைநகரான டிப்லிசியில் நடந்தது. ஃபிடே எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா, 1924ஆம் ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஆண்டை 100ஆண்டாக கொண்டாடுறாங்க. அதற்கான விழா தான் இப்போ ஜார்ஜியாவுடைய தலைநகரான டிப்லிசியில் நடந்தது. அப்போ தான் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. இதில் சாம்பியனுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னா, 50,000 அமெரிக்க டாலர் வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்திய மதிப்பில் 41 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் 3 இடங்களை பெறுறவங்க 2025-26 மகளிர் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு கூட தகுதி பெறுவாங்க. அடுத்தது ஆசிய பேட்மிண்டன் அண்டர் 15 பிரிவில் இந்தியாவை சேர்ந்த தன்வி பத்ரி அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா, சீனாவுடைய செங்டு அப்படிங்கிற நகரில் தான் நடந்தது. அடுத்தது
மிஷன் ரூமி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஏவப்பட்ட முதல் முறையாக ராக்கெட்டை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர திட்டம். ஏன்னா பொதுவாகலாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செயற்கைக்குள்ள ராக்கெட் ஏவுனதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டும் வந்து அங்கேயே இருந்து சாம்பலாயிரும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதனால் பல கோடிகள் வந்து நமக்கு நஷ்டம்தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே முதல் முறையாக செயற்கைக்கோளை ஏவுனதுக்கப்புறம் ராக்கெட்டை மீண்டும் கொண்டு வர ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்துடைய பேர் தான் மிஷன் ரூமி 2024 அப்படிங்கிறது. இதை நடமாடும் ஏவுகலம் மூலமாக தான் ஏவியிருந்தாங்க, இப்போ இதை ஏவிட்டாங்க. முதல்ல இது வந்து திருவிடந்தை அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஏவுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற பட்டிபுலம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் ஏவுனாங்க. இந்த ராக்கெட்டுடைய பேர் எது அப்படின்னா, ரூமி 1 அப்படிங்கிறது. இதை ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குரூப், இந்த 2 நிறுவனங்களும் உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டுமே தனியார் நிறுவனங்கள். ஆக்சுவலி இஸ்ரோ தான் முதல்ல அனுப்புறதா இருந்துச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க முந்திக்கிட்டாங்க. அடுத்தது, இந்திய கிரிக்கெட் வீரரான ஷிகர் தவன், அவர் வந்து ஓய்வு பெறுறேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களிலிருந்தும் ஓய்வு பெறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2010 ஆண்டு இவர் இந்திய அணியில் விளையாடினார். அடுத்தது, இந்தியா இந்தோனேஷியா இடையிலான 6வது பயங்கரவாத தடுப்பு ஆலோசனை கூட்டம் இப்போ நடைபெற்றது. இந்தோனேஷியாவுடைய தலைநகரான ஜகார்த்தாவில் தான் நடைபெற்றது. அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற புத்தகம், இதை ஏவா வேலு அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. யார் இவர் அப்படின்னா, தமிழக பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் தான். முதல்வர் ஸ்டாலின் தான் இந்த நூலை வெளியிட்டிருந்தார். அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேஸ், உலக பெண்கள் சமத்துவ தினம், இது 26ஆம் தேதி. அடுத்தது, சர்வதேச நாய்கள் தினம், இது 26ஆம் தேதி. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எப்போது முதல் அமலுக்கு வரும்? இதற்கான ஆன்சர், April 1, 2025. அடுத்தது, தற்போது கைது செய்யப்பட்ட பாவல் துரோவ் எந்த நிறுவனத்தின் நிறுவனர்? இதற்கான ஆன்சர், டெலகிராம். அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர், 2047. அடுத்தது, மலையாள திரையுலக பாலியல் புகார்கள் குறித்து விசாரணை நடத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர், ஸ்பர்ஜன் குமார். அடுத்தது, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர், பழனி. அடுத்தது, லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் எப்போது அது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர், 2023 August 15. அடுத்தது, இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் அளவிலான FDA தொடர்பான 2வது ஒட்டமேசை கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர், சிங்கப்பூர். அடுத்தது, ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வென்ற பதக்கம் இது? இதற்கான ஆன்சர், வெள்ளி. இதில் சர்ஃபிங் அப்படின்னா அலைச்சறுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஃபிடே உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டி 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர், ஜார்ஜியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC குரூப் 1, குரூப் 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ் APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.